வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடுத்திருக்கிறது. மணல் குவாரிகள் தொடர்பாக தமிழகத்தைச் சேர்ந்த 10 ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு அமலாக்கத்துறை விசாரணை செய்வதற்காக சம்மன் அனுப்பியிருந்தது. இந்நிலையில் அந்த சம்மனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடுத்திருக்கிறது. மணல் எடுக்கும் விவகாரம் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் வராது என தமிழக அரசு தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடுத்திருக்கிறாங்க, கூடுதல் விவரம் என்ன? அதாவது நிலக்கரி, குறிப்பாக இந்த மைன்ஸ் மற்றும் மினரல்ஸ் என்று சொல்லக்கூடிய சுரங்கத்துறையை சார்ந்த விஷயங்கள் பிஎம்எல்ஏ என்று சொல்லக்கூடிய மணி லாண்டரிங் ஆக்டில் வராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த அமலாக்கத்துறை சம்மன்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் தற்போது இந்த மணல் முறைகேடு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தற்போது ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருப்பவர்கள் இல்லை எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வழக்கு, இந்த இடி சம்மனை எதிர்த்து தமிழக அரசின் பொதுத்துறை செயலாளர் சார்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. வரும் திங்கட்கிழமை இது விசாரணைக்கு வரும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தமிழகத்துல குறிப்பாக வேலூர், செங்கல்பட்டு, புதுக்கோட்டை, அதேபோல வேலூர் உள்ளிட்ட எங்கெங்கெல்லாம் மணல் படுக்கைகள் இருக்கின்றனவோ ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய பகுதிகள் தான் இந்த மணல் எடுக்கக்கூடிய பகுதிகளா இருக்கா. இதுல வந்து 10 மாவட்ட ஆட்சியர்கள் சம்மன் அனுப்பப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்ப இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் தற்போது இதற்கு சம்பந்தம் இல்லை எனவும், அதற்கு முன்பாக இருந்தவர்கள் தான் இருக்கிறார்கள் எனவும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட்ல வந்து இந்த சுரங்கம் சார்ந்த விஷயங்கள் வராது, இது வந்து மணி லாண்டரிங்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு சார்பில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. திங்கட்கிழமை இது விசாரணைக்கு வரும்பொழுதுதான் யார் யாருக்கு சம்மன் அனுப்பப்படுகிறது, இந்த வழக்கு என்ன மாதிரியான நடைபெறும் என்பது, மத்திய அரசு அமலாக்கத்துறை இதுல வந்து என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனந்தி, இப்ப மணல் குவாரிகள் தொடர்பாக 10 ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் அதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடுத்திருக்கிறது. ரமேஷ், நீங்க இணைப்பிலே இருங்கள். தொடர்ந்து இதுகுறித்து பேசுவதற்காக வழக்கறிஞர் திரு விஜயன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. அதுல தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம், மணல் எடுக்கும் விவகாரம் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் வராது என்கிற விஷயத்தை அவங்க முன் வச்சு இந்த வழக்கு தொடுத்திருக்கிறதாக பார்க்க முடிகிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐஏஎஸ் அதிகாரி மேல போடலாமா கூடாதாங்கறதெல்லாம் வந்து அஃபென்ஸ் பண்ணா யார் வேணாலும் போடலாம். அப்புறம் இது வந்து பணப்பரிமாற்றத்துல மணல் எடுக்கிறது வராது அப்படின்னு சொல்றது அவங்களுடைய ஸ்டாண்டு, அதாவது நிலைப்பாடு. இது வந்து அந்த நிலைப்பாடு வந்து டெஸ்ட் பண்ணும் பொழுதுதான் தெரியும். அதாவது மெரிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இட்ஸ் அ மெரிட்ஸ் ஆன் கேஸ் ஆஃப் த கேஸ். ஆனா அது வந்து அதனால ஃபர்ஸ்ட் முதல் ஏற்புலயே அது ஒத்துப்பாங்களா ஒத்துக்க மாட்டாங்கிறது கொஞ்சம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அதான் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இந்த அவங்களுடைய ஸ்டாண்ட் என்னன்னா அரசாங்கத்தினுடைய ஸ்டாண்டு, இது வந்து இடியினுடைய வட்டத்துக்குள்ள வராதுங்கிறாங்க. வருமா வரலையாங்கிறது வந்து விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும். அப்படி இல்லைன்னா பிகாஸ் பொய் கேஸ்ன்னு சொன்னாங்கன்னா இப்ப எஃப்ஐஆரோ இல்லை சார்ஜ் ஷீட்டோ போஸ்ட் பண்றாங்கல்ல, அது பேசிக் தேவையான விஷயம் இல்லைன்னு அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ல கேட்கலாம். பட் ஆனா அது என்ன ஆகுங்கிறத பார்த்தது தெரியும். அதே போல இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, இப்ப இருக்கக்கூடிய அந்த பதவியில இருக்க ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து கிடையாது, இதற்கு முன்பிருந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் அவர்கள் தானே இதெல்லாம் செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கஸ்ல சொல்றாங்க. ஐஏஎஸ் அதிகாரிகள் மீது வழக்கு தொடுக்க முடியாது, சம்மன் அனுப்ப முடியாது அவங்களுக்கு அப்படிங்கிறாங்க. அது சந்தேகம் கிடையாது. அதாவது கிரிமினல் லா அப்படிங்கிறது அந்த ஓவர் டேக்ன்னு சொல்றது, அதாவது செய்யற குற்றம் வந்து அந்த நபர் சார்ந்த விஷயம், அது பதவி சார்ந்த விஷயம் இல்ல. அதனால நபர் சார்ந்த விஷயமா இருக்கிறதுனால ரெவன்யூ கலெக்டர் அந்த 2022 ஒருத்தர் காமிச்சுக்கோங்க, 2023 வேற ஒருத்தர் இருந்தா அந்த நபர் மேலதான் எடுக்க முடியும்.
இப்ப யாரு அந்த அந்த போஸ்ட வகிக்கிறாங்களோ அவங்க மேல எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் என்னன்னாக்கா கண்டெம்ட்ரா கூட பாத்தீங்கன்னாக்கா பர்சன் பேர்ல தான் எடுப்பாங்க, நாட் அகெயின்ஸ்ட் தி பொசிஷன் ஆர் ஆபீஸ். ஓகே சார், இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு விஜயன். தொடர்ந்து செய்தியாளர் ரமேஷிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ரமேஷ், இப்போ இந்த விவகாரம் தொடர்பா தமிழகத்தைச் சேர்ந்த 10 ஐஎஸ் அதிகாரிகளுக்கு சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் மொத்தம் எத்தனை அதிகாரிகள் வந்து ஆஜராகி விசாரணைக்காக ஆஜராகி இருக்காங்க ரமேஷ்? இதுவரை யாரும் ஆஜராகவில்லை. கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பாக இது போன்ற செய்தி வந்தவுடன் நம்ம மாவட்ட ஆட்சியரிடம் கேட்கும் போது எங்களுக்கு எந்த சம்மனும் இதுவரை வரலன்னு சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, அதே போல கரூர், இது போன்ற புதுக்கோட்டை உள்ளிட்ட இந்த பெல்ட் எங்கெல்லாம் வந்து காவிரி ரிவர் ஒட்டி இருக்கக்கூடிய மணல், தமிழக அரசு மணல் எங்கெல்லாம் எடுக்கிறாங்களோ அந்தந்த மாவட்டத்திற்கு தொடர்புடைய ஆட்சியர்கள்ட்ட நம்ம பேசும்போது அவர்கள் சொன்ன கருத்துக்கள் தான் இவை. எனவே வந்து பாத்தீங்கன்னா, ஆனா வந்து இதன் மூலியமாக என்ன தெரியுதுன்னா, அவர்களுக்கு சம்மன் கொடுக்கப்பட்டிருப்பது தமிழக அரசு இந்த வழக்கு மூலியமாக தெரிய வருகிறது. எனவே இது வந்து திங்கட்கிழமை விசாரணைக்கு வரும் பொழுது தமிழக அரசு என்ன பாதிடுகிறது, நீதிபதிகள் என்ன சொல்கிறார்கள், அதே போல அமலாக்கத்துறை என்ன சொல்கிறார்கள் என்பன போன்ற விஷயம் ஏற்கனவே வந்து தலைமை பொறியாளராக கூடிய முத்தையா உள்ளிட்டோர்லாம் இடி சம்மனுக்கு வந்து நேரில் போயிட்டு வந்தாங்க. அப்படி அவர் போகும்போது ஏன் ஐஏஎஸ் ஆபீசரால் போக முடியல அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய கலெக்டர்களுக்கும் ஏற்கனவே நடந்த சம்பவத்திற்கும் எந்த தொடர்பு இல்லை என்று சொல்வதால் அப்போதைய கலெக்டர்களாக இருந்தவர்கள் தற்போது பல்வேறு நிலைகள்ல இருக்காங்க. சில பேர் ஓய்வு பெற்றுட்டாங்க. அதையெல்லாம் எப்படி இதுல கையாள போகிறார்கள் என்பதெல்லாம் விவரத்தில் தான் தெரிய வரும். கோர்ட் அந்த புல் டாக்குமெண்ட் படிக்கும் போது தான் தெரிய வரும். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.